மீடியா 7 செய்திகளுக்காக ஐஸ்வர்யா. பெருந்தலைவர் காமராஜரின் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை வடகோவை பகுதியில் அமைந்துள்ள காமராஜரின் திருவுருவ சிலைக்கு கோவை பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் மாலை அணிவித்தனர். பெருந்தலைவர் காமராஜரின் 117வது பிறந்தநாள் கொண்டாட்டம் உலகமெங்கும் இன்று கொண்டாடப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவையில் வடகோவை பகுதியில் அமைந்துள்ள காமராஜரின் திருவுருவ சிலைக்கு கோவை பாரதிய ஜனதா கட்சி மாநில துணைத்தலைவர் வானதி சீனிவாசன் தலைமையில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில துணைத்தலைவர் வானதி சீனிவாசன், தமிழகத்தில் வாழ்ந்த மிக அற்புதமான தலைவர் காமராஜர் அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பிறந்தநாளை கொண்டாடுவதில் கோவையில் உள்ள அனைத்து மக்களும் பெருமை கொள்கிறோம். இப்போராட்ட தலைவர் இனி எப்பொழுதும் பிறப்பதில்லை. காமராஜர் போல் எல்லோரும் இவ்வாழ்க்கை வாழ நாம் உறுதியேற்போம் என்று கூறினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கூடியிருந்தனர். மீது கருணை கொண்டவராக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் போற்றி வணங்குகின்ற நாளாக இது இருக்கிறது. அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சி காமராஜர் எம்மாதிரி ஒரு அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்று விருப்பப்பட்டாரோ அம்மாதிரி ஒரு அரசாங்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மத்தியிலே நடத்தி கொண்டிருக்கிறார். தமிழகத்திலும் வெகு நிச்சயமாக பிரதமர் நரேந்திர மோடி மத்தியில் ஆட்சி செய்வதைப் போல் இங்கும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும், ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கும். அது காமராஜர் அவர்கள் எப்படி ஒரு ஆட்சியை நடத்தினாரோ அப்படி ஒரு ஆட்சியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி நடத்துகின்ற ஆட்சியாகத்தான் இருக்க முடியும்.